இன்னைக்கு பாடத்துக்குள்ள போக முன்னால நம்ம இதுக்கு இது முன்னால பார்த்த காரியங்களை வந்து நம்ம இப்ப ஸ்கேர் பண்ண போறோம். ரிவிஷன் மாதிரி போன வாரம் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் பார்த்தோம். டிசிப்ளின்க்கு முன்னால டிசிப்ளின் சரியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் நம்ம முதல்ல அப்ளை பண்ணா 50% ஆஃப் த டிசிப்ளின் வந்து தன்னாலேயே சரியாயிடும். அதனாலதான் இதை மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி சொல்றது. எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அவங்க கிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுடைய முரட்டாட்டம் கீழ்ப்படியாமை எல்லாமே குறைய ஆரம்பிப்பதை நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால அன்பு காட்டுறத வந்து நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னோம். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சிலர் புதுசா வந்திருந்தீங்கன்னா ரொம்ப வேகமா நான் அதை சொல்லிடுறேன். அன்பு காட்டுறதுக்கு 5 முறைகள், அதுதான் 5 லாங்குவேஜஸ் சொல்றோம். முதல் இது வந்து அவங்களோட பிசிக்கல் டச், கட்டாயமா நம்ம அவங்கள வந்து அடிக்கடி தொடுவதற்கான வாய்ப்புகளை நாமவே உருவாக்கி கொள்ளணும். முதல் 3 வயசு வரைக்கும் நம்ம பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் எல்லாமே இருக்கும், ஆனா அது கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களை ஆகும்போது 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி வர்ற காலங்களில் நிறைய நம்ம வந்து குறைச்சிடுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் பர்பஸாக அவங்கள வந்து நம்ம தோளில் தட்டி கொடுக்குறதோ அப்பப்போ ஹக் கொடுக்குறதோ அவங்களுக்கு வந்து உள்ளத்துக்குள்ள ஒரு நிறைவை கொடுக்கும்னு பார்த்தோம். அது மாதிரி வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன், அவங்கள அடிக்கடி அவங்கள பாராட்டுறது, அவங்க செய்கிற செயல்களை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களோட கூட உட்காந்து பேசுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். குவாலிட்டி டைம்ல அதுவும் சேர்ந்து வருது. அவங்களோட நம்ம விளையாடணும், சிரிக்கணும், சாப்பிடணும், எல்லா காரியமும் அவங்களோட கூட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சோன்னு சொன்னா, அப்போ நம்ம இந்த 5 வகையாக அவங்களோட கூட அன்பை செலுத்துவதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இப்ப கேள்வி கேட்டா என் பிள்ளை இப்படி பண்றான் அப்படி பண்றான் நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், 50% நீங்க செலுத்துகிற அன்பு தான் முக்கியம், மிக முக்கியமான காரியம். அவனோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க, அவளோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது மூலம் அப்பப்போ ஒரு சின்ன 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 கிஃப்ட்ஸ், பெரிய காரியங்களை யோசிக்காதீங்க, சின்ன பொருட்களை கொடுத்து அவங்கள வந்து இதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது மாதிரி ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், அவங்களுக்கு உதவி தேவைப்படுகிற நேரத்துல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஆங்கிள் அதிகமான அன்பு அவங்களுக்குள்ள ஊற்றும் போது அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த டேங்க் வந்து அன்புனால நிறைந்திருக்கும் போது நம்ம இந்த இதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அதையே நம்ம நினைத்து கொண்டு இராதபடிக்கு நம்ம வந்து அதிகமாக நம்மளுடைய கவனத்தை நம்ம எவ்வளவுக்கு அதிகமா அவங்க கிட்ட நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சிப்ளிங்ஸ் ஒரு நாள் பார்த்தோம், சிப்ளிங்ஸ் விதவுட் ரைவல்ரின்னு சொல்லிட்டு இந்த உடன்பிறப்புகளோட போட்டி இல்லாம வளர்க்கறதுக்கு நிறைய காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை வேகமா ஞாபகப்படுத்துறேன். பெரிய பிள்ளைகிட்ட அடிக்கடி எடுத்ததுக்கெல்லாம் நீ பெரிய பிள்ளை விட்டு கொடு, நீ தானே அவனோட அவன் கையில இருக்கிறத பிடுங்கி பெரியவன் கையில கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய காரியம் நம்ம கேஷுவலா செய்வோம். அதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு அவனும் ஒரு சின்ன பிள்ளை அப்படிங்கறத நம்ம உணரணும். ரெண்டு பிள்ளைங்க இருக்க வீட்டுல கம்பேரே பண்ணக்கூடாது. அவனை பாரு அவளை பாரு அப்படின்னு பேசுற வார்த்தைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட வேண்டும். பார்ஷியாலிட்டிங்கிறது வந்து இருக்கவே இருக்கக்கூடாது. நிறைய நேரம் நம்மள அறியாம அந்த பார்ஷியாலிட்டி நம்ம வீடுகளுக்குள்ள புகுந்துருது. எவ்ரிடே ஒரு நிமிஷம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாக்குறது நல்லது. நான் இன்னைக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஒண்ணு போல நான் நடத்தினேனா, ரெண்டு பேர்ட்டையும் ஒண்ணு போல நான் பேசுறேனா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தா இந்த சிப்ளிங் ரைவல்ரி வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிசிப்ளின் இதுவும் முதல் வாரத்திலே நான் அதை சொல்லி கொடுத்துட்டேன். டிசிப்ளின்ல 4 செக்மெண்ட் இருக்குது. 0 to 7 கண்ட்ரோலிங் இயர்ஸ், 7 to 12 ட்ரைனிங் இயர்ஸ், 12 to 20 ஷேரிங் இயர்ஸ், 20+ கேரிங் இயர்ஸ். நல்லா கவனிங்க, முதல் 7 வருஷம் கண்ட்ரோலிங் இயர்ஸ், அவங்கள எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சு நம்ம அவங்களை ட்ரெயின் பண்றோம். ஸோ அந்த கண்ட்ரோலிங் இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏஜ்னு நான் சொல்வேன். அதனால ஒருவேளை உங்க பிள்ளைங்க 0 to 7 இயர்ஸா இருப்பாங்கன்னா உங்க முழு 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 கவனமும் உங்க பிள்ளைகளை வளர்ப்பதுல, உங்களை பிள்ளைகளை உருவாக்குவதுல தான் இருக்கணும். வாசல்ல கால் வச்ச உடனே ஆபீஸ் எல்லாம் மறந்துடணும். உள்ளேயும் என் பிள்ளைங்க என் வீடு அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் இருந்தாதான், தாயும் தகப்பனும் அவ்வளவு கவனம் செலுத்தினாதான் இந்த வயசுல அவனை எங்கெங்க கண்ட்ரோல் பண்ணணுமோ அங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எப்படியெல்லாம் அவனை வந்து டீச் பண்ணணுமோ அப்படிலாம் செய்ய முடியும். 7 to 12 ட்ரைனிங் இயர்ஸ், 7 வயசு வரைக்கும் கற்றுக் கொடுத்ததை
பழக்கப்படுத்துவதுதான் இது. நீங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறீங்க, அதுக்கு பிறகு அவன் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு கொஞ்ச நாளைக்கு அவன் கூட ஓடுவீங்க, ஏன்னா இடையில அவன் விழுந்துருவானோன்னு. அதே மாதிரி 0 to 7 எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே நீங்க கற்றுக் கொடுத்து முடிச்சிருக்கணும். அடுத்த 7 to 12 அவனோட கூட இருந்து நம்ம சொல்லி கொடுத்ததை அவன் கடைபிடிக்கிறானா அப்படின்னு பாக்குறதா 7 to 12 years. ஸோ இந்த 0 to 12 years நீங்க இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து அந்த ஏஜ் குரூப்ல தான் கூப்பிட்டுருந்தோம். இந்த வருஷத்துல இந்த வயதுல இருக்கிற பிள்ளைகளை இருக்கிறவங்க நம்மளுடைய எல்லா முழு பலத்தோட கூட நம்ம வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணுவதில் நம்ம முழு கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 to 20 ஒன்லி ஷேரிங். எப்பா என்னப்பா வரியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவனோட நம்ம பேசி ஷேர் பண்ணிக்கலாமே தவிர அங்கே எதையும் நம்ம டீச் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வயசுல இந்த 0 to 12 ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரியம், ப்ரெஷியஸ் டு அஸ். நம்ம பிள்ளையினுடைய வாழ்க்கையில அது மிக முக்கியமான காரியம். அதனால அந்த சமயத்துல நம்ம வேற எதுலையாவது போய் ஆக்குப்பை ஆகிட்டு அதையும் இதையும் செய்துகிட்டு இருந்தோம்னா பிள்ளைகளை வளர்க்க முடியாது. நிறைய நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல காலை விட்டுக்கிறோம். வயிற்று பிழைப்புக்காக வேலை செய்யறோம், அது போக சாயங்காலம் வந்த உடனே அந்த அதுல சேர்ந்திருக்கேன், இதுல சேர்ந்திருக்கேன், அங்க போறேன், இங்க போறேன்னு பேரண்ட்ஸ் ஆக்குப்பைடு ஆயிட்டோம்னா பிள்ளைகளை வந்து நிச்சயமா நம்ம ஒழுங்கா வளர்க்க முடியாது. 20 பிறகு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. சோறு போட்டு நல்லபடியா வளர்த்து வயசு வந்தவுடனே சரியா ஒரு நம்ம என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து மனோவாவுக்கு ஆகும்போது இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு அந்த தூதன்ட்ட கேட்டப்போ ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைய வந்து சோறு ஊட்டு, இத்தனை மணிக்கு படுக்க வை, இத்தனை மணிக்கு இதை செய்யலாம் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்னா நீ எப்படி இருக்கணும், அவங்க அம்மா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுறாரு. ஸோ நம்ம இந்த நாட்களில் என்ன பார்க்குறோம்னா பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்குறோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு சில கொரிஸ் மட்டும்தான் உங்க முன்னால் வைக்க போறேன். போன தடவை நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, நிறைய பேர் கேள்வி எழுதியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை வைத்து நம்ம இன்னைக்கு உடைய டிசிப்ளினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கேள்வி, வுட் யூ கோ சோ ஃபார் அஸ் டு அப்பாலஜைஸ் யுவர் சைல்ட் இஃப் யூ ஃபெல்ட் யூ ஹேட் பீன் இன் தி ராங். பிள்ளைகள் இடத்துல நம்ம ஒரு சில நேரங்களில் தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க ஃபீல் பண்ணீங்களோ இல்லையோ, நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என் பிள்ளைங்கள்ட்ட செய்த தப்புகளை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஒரு சில நாட்களில் ஒரு அவுட் சைடில் உள்ள ப்ரெஷர்னால அல்லது ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷர்னால வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்மளை அறியாம ஒரு எரிச்சல், ஒரு அதுலயும் ஒரு பிள்ளைகிட்ட அந்த எரிச்சல் நம்மளை அறியாம பாஞ்சிடும். அது எந்த பிள்ளைன்னுலாம் சொல்ல முடியாது. சும்மாவே பின்னாலே இருந்து நை நைனுகிட்ட செய்யறதெல்லாம் என்னத்தையாவது ஒன்று குறைய சொல்லிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நமக்கே ஃபீல் பண்ணுவோம், ஓகே நம்ம செய்யறது தப்புன்னு. ஆனால் நம்மளுடைய ஈகோ விட்டு கொடுக்காது, அந்த நாளே அப்படியே முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த எண்ட் ஆஃப் த டேல நம்ம அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இன்னைக்கு அனாவசியமாக அந்த பிள்ளைய வந்து பின்னாலே இருந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். நான் அதை ரொம்ப யோசித்து பார்த்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த அந்த புக்கில் கூட அந்த ஆத்தர் அதை ரொம்ப கிளியராக எழுதியிருந்தார். அவ்வளோ ஃபீல் பண்ணதுனால அன்னைக்கு நைட் வந்து ஓகே நான் செய்தது தப்பு, நான் அந்த பிளேட்டை கட்டாயமாக சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அடுத்த நாள் அந்த பிளேட்டை சாரிப்பா அப்பா கூட ஒரு சில நேரங்களில் தவறு செய்துடுறேன், நேற்று நான் ஒட்டேன், அனாவசியமாக நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டாராம். நான் கேட்டிருக்கேன், என் பிள்ளைகள்ட்ட நான் கேட்டிருக்கேன் நிறைய நேரங்களில் ஸ்கூல்லேருந்து வந்து பிள்ளைகள் அந்த ஸ்கூல் பிள்ளைகள் நம்மளை படுத்தின எரிச்சல் அல்லது கோஒர்க்கர்ஸ் பண்ண எரிச்சல் அப்படியே வீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி நேரங்களில் எப்போ நமக்கு உணர்வு கிடைக்குதோ அப்போ பிள்ளைய பக்கத்தில் உட்கார வச்சு சாரி அம்மாவும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அப்பாவும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அப்பா தப்பு பண்ணிட்டேன், நீ தப்பு செய்யலை, என்ன அறியாமல் நான் உன்ட்ட எரிச்சல் பட்டுட்டேன், சாரி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். அவங்கள அறியாமலே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வரும். அது எங்கள் அப்பா என் பையன் இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ஏறக்குறைய 40 ஆக போகுது, அவன் டீனாக இருக்கும்போது பயங்கர முரட்டுத்தனம் பண்ணுவான், அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அடிக்கடி ஆர்கியூமெண்ட் வரும், அடிக்கடி ஆர்கியூமெண்ட் வரும், ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிள் வந்து சாரிடா அப்படின்றாங்க. அது வந்து அவன் இதயத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 30 பிறகு அவன் அதை ஃபீல் பண்ணி சொல்கிறான், நான் ரொம்ப வம்பு பண்ணியிருக்கிறேன், ஏன் அப்படி நடந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அப்பா வந்து என்கிட்ட சாரி கேட்பாங்க, அது எனக்கு இன்னும் மறக்க முடியல அப்படின்னா. ஸோ உங்கள் பிள்ளைகள்கிட்ட நம்மளும் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு
தெரியப்படுத்துறதுனால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கேரக்டரை நம்ம ஃபார்ம் பண்றோங்கிறத மறந்து போகக்கூடாது. ஸோ எப்போல்லாம் நம்ம தப்பு பண்றோமோ, நம்ம மனுஷர்கள் அடிக்கடி கோபத்தை அனாவசியமான கோபத்துல பிள்ளைகள்கிட்ட கத்துறோம், பெரிய ஒரு ஊண்டை உண்டாக்கிடுறோம். ஆனா அது வந்து சாரி அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த புண்ணம் முற்றிலுமா ஆற்றப்படுது. அதனால சாரி கேட்கறதுக்கு தயவு செய்து தயங்க கூடாது பேரண்ட்ஸ். அடுத்த க்வெஸ்சன், அடுத்த குறிக்கு போகலாம். ஐ ஹாவ் டு ஃபைட் வித் மை 9-year-old டாட்டர் டு கெட் ஹர் டு டூ எனி திங் ஷி டசன்ட் வாண்ட் டு டூ. இந்த 9 வயசு பிள்ளைங்க, 8 வயசு பிள்ளைங்க இவங்கெல்லாம் அவங்க ஒரு வேலை செய்ய விரும்பலைன்னா அவங்க அதை செய்யவே மாட்டாங்க. இந்த பிள்ளை கண்ணை பாருங்களேன், இதை மாதிரி தானே நம்ம வீட்லேயும் இருப்பாங்க. நம்ம கத்திக்கிட்டே இருப்போம், அவங்க பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து எரிச்சலை மூட்டக்கூடிய காரியமாக இருக்கும். அப்படி எரிச்சலை மூட்ட ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறோம், 2 நாள் சொல்றோம், 3 நாள் சொல்றோம், 4வது நாள் வந்து இவளை போய் சொல்லிட்டு இருக்கவா அப்படின்னு ஒரு வேளை விடலாம். அல்லது அந்த நேரமே காத்த பிடிச்சி இழுத்து, இப்ப வந்து பெருக்கிறியா இல்லையா, இந்த துணியை எடுத்து வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்துல அத்தாரிட்டேட்டிவா நம்ம அவங்களை வந்து அந்த வேலையை செய்ய வைக்கிறோம். அது தவறு. அப்படி இல்லாம 2 காரியம் நல்லா யோசிச்சுக்கணும். அவங்க 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 மேல கோபப்பட்டு கத்தி அவங்கள ஒபே பண்ண வைக்கிறது வந்து லாங் ரன்ல அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. இன்னொன்று, அதுக்காக அவங்க வேலை செய்யாமலே இருக்கட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னாலும் தப்பு. இந்த வயசுல அவங்கள வேலை செய்ய வைக்கணும். எப்படி செய்ய வைக்கணும் அப்படிங்கறதான் நம்ம ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அது வித்தியாசமா இருக்கும். பர்சன் டு பர்சன், மூத்தவர்கிட்ட கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து 2வது சைல்ட்ட பண்ண முடியாது, வேற மாதிரி இருக்கும். ஸோ உட்காந்து நம்ம வந்து அப்படியே நம்ம மைண்ட்ல அதுதான் ஓடிட்டு இருக்கணும், இந்த பிள்ளைய இந்த வேலையை எப்படி செய்ய வைக்கிறது. அந்த நேரத்துல நீங்க வந்து விட்டு கொடுக்காம அவங்கள செய்ய வைக்கணும். ஆனா கத்தாம கொள்ளாம இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறேன் அம்மா, அதுக்குள்ள நீ இந்த வேலையை செய்யலைன்னா நான் நிச்சயமா நான் வந்து உனக்கு அடி கொடுப்பேன், அல்லது நான் இந்த ப்ரிவிலேஜை உன்ட்ட இருந்து பறிச்சுக்குவேன். 2 நாளைக்கு நீ டிவி முன்னால உட்காரவே கூடாது, அல்லது நீ போய் ஒரு ரூம்ல 1 மணி நேரம் வெளியே வராம ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கணும். இப்படி ஒரு சில கான்சிக்வன்சஸ், இதுதான் ஃபேமிலி டைம்ல அந்த ஃபேமிலி ஃபோரம்ல நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய காரியம். முன்னதாக ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா இந்த காரியத்தை நீங்க வந்து தவிர்க்கலாம். இந்த காரியத்தை எல்லாமே எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருக்கிறது மிக மிக நல்லது. இப்ப ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஃபேமிலி ஃபோரம்ல உட்காரும் போது 2 காரியத்தையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒருவேளை இது நடந்துருச்சு, இந்த இன்னைக்கு நைட்டு நீங்க உட்காரும் போது நீங்க என்ன செய்யலாம், பேசலாம், இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எனக்கும் கோபம் வருது, நானும் மூட் அவுட் ஆயிடுறேன், இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க அவங்களையே கேளுங்க. அவங்க அவங்க சஜஷன் கொடுக்கட்டும், நான் அப்படி பண்ணினா எனக்கு வந்து நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு அவங்களே உங்களுக்கு அழகா கொடுப்பாங்க. அதை ஃப்ரேம் பண்ணி அதை எழுதி நீங்க அங்க வந்து சைன் பண்ணி போட்டுடணும். அப்போ நெக்ஸ்ட் டைம் அதை அவங்க செய்யலைன்னா கட்டாயமா அதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரூல்ஸ் எழுதி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கான்சிக்வன்சஸை எழுதி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை கட்டாயமா எக்ஸிக்யூட் பண்ணணும். பிள்ளைகளை வேலை செய்ய பழக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். நல்லா யோசிச்சுக்கோங்க, வேலையே செய்யாம டபாய்க்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு தான் நம்மளை வந்து இப்படியும் அப்படியும் ஆட்டி கீட்டி நம்மளை கோபப்படுத்தி எரிச்சல் படுத்தி கடைசியில போய் தொலை, நானே செய்துக்கிறேன், நானே பெருக்கிடுவேன், உன்னை ஓட்ட கத்தி நடக்கிறதுக்குன்னு சொல்ல வைப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் அப்படி இடம் கொடுக்கவே கூடாது. இப்பவே உங்களுடைய வேலைகளை நீங்க அசைன் பண்ணணும். அந்த பிள்ளைங்களுக்குரிய வேலைகளை அந்த ஃபேமிலி டைம்ல நம்ம வீட்டுல அழகா ஆண்டவர் நம்மளை வந்து லாக்டவுன்ல வச்சிருக்காரு. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறோம், இப்ப நம்ம வந்து நம்மளுடைய வேலைகள் இவ்வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குன்னு இன்னைக்கு ஃபேமிலி டைம்ல வேணா அதை பண்ணிப்பாருங்க. ஃபேமிலி டைம்ல உட்காந்து என்னென்ன வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுங்க. துணிகளை கொண்டு போய் கட்டாயமா அதை யூஸ் பண்ண துணியை கொண்டு போய் அழுக்குடையில போடணும், செருப்பை வந்து இந்த இடத்துல தான் கலத்தணும் அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா 20-30 வேலை எழுதலாம். ஸோ இந்த அவ்வளவு வேலையும் அம்மா மட்டுமா அப்பா மட்டுமா செய்யக்கூட முடியாது, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அப்ப நீ எந்த வேலையை எடுத்துக்கிற, நீ எந்த வேலையை எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வேலையை ஷேர் பண்ணி எழுதி எடுத்துருங்க. இந்த ஷேரிங் வந்து வருஷம் முழுசுக்கும் இல்லை, உங்களுக்கும் தெரியும் அந்த பிள்ளைகளுக்கும் தெரியும். எப்படி ஸ்கூல்ல வந்து ரொட்டீன், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி நம்ம வீட்லயும் இது சேஞ்ச் ஆகும். இந்த 4 வேலை நீ இந்த வாரம் செய்யறேன்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் செய்யணும். ஸோ அங்கேயே ஸ்மூத் ஆக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை, இந்த எரிச்சல், அவசியம் இல்லாம கோபப்பட்டா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு சொட்டு ரத்தம் எவாப்ரேட் ஆகுமா. ரத்தத்தை சேர்க்கறதே பெரிய காரியம். இப்படி பிள்ளைகள்கிட்ட கத்தி கத்தி எல்லாத்தையும் எவாப்ரேட் ஆக்கிட்டு நம்ம உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஸோ எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான காரியம். நெக்ஸ்ட் ஒன், 4 வயசு பிள்ளை, ஷீ இஸ் எ வின்னர், ஷீ ரேர்லி ஸ்பீக்ஸ் இன் எ நார்மல் வாய்ஸ் எனிமோர்.
நிறைய பிள்ளைங்க இப்படிதான் ஏன் கத்திக்கிட்டே வருவாங்க, நம்ம பின்னாலே வருவாங்க. கிச்சனுக்கு போனா கிச்சனுக்குள்ள வருவாங்க, பெட்ரூம்ல போனா பெட்ரூம்ல வருவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தப்பு நம்ம மேல. அவங்க நார்மலா பேசினா நம்ம அவங்கள திரும்பி பார்க்க மாட்டோம், என்னமோ கத்திக்கிட்டு நடக்கணும் பேசாம போயிடுவோம். அவ சொல்றது நம்ம காதுல விழாது, நம்ம செவிடா இருந்திருப்போம். நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா எப்போ அவங்க வந்து இப்படி பின்னாலே வராங்களோ அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, ஏய் என்ன பேசுற வாய்மூடு, இப்படி அவங்க நம்மளுடைய கவனம் அவங்க மேல திரும்புது. ஸோ அதுதான் அவளுக்கு அட்வான்டேஜ். அம்மா கவனத்தை திருப்பணும்னா நம்ம சிணுங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அதை அவங்க ஆயுதமாக, அதை ஒரு வெப்பனாகவே எடுத்து பயன்படுத்துறாங்க. ஸோ இங்கே இந்த ஹேபிட்டை கட்டாயமா பிரேக் பண்ணி தான் ஆகணும். பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முதல் பாயிண்ட்டு, அவங்கள வந்து திரும்பி பார்க்கக்கூடாது. ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலாம், அப்படி பேசாத, நார்மலா பேசு, அப்பதான் அம்மாவுக்கு காது கேட்கும், மற்றபடி எனக்கு கேட்காது அப்படிங்கறத ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலாம். அதுக்கு பிறகு எதையுமே கண்டுக்க கூடாது, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு தன்னால சிணுங்கிக்கிட்டே பேசுறது, ரொம்ப நேரம் பேசுறது அவங்களுக்கும் கஷ்டம். அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அம்மானு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், டீச் பண்றோம், கண்ட்ரோல் பண்ணல, அவங்களுக்கு வந்து டீச் பண்றோம். 4 வயசுலயே அவ வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண படிச்சுட்டானா, லைஃப் லாங்கா நம்ம அவளுக்கு பயந்து பயந்து தான் வாழணும். வீட்டுல என்னன்னாலும் அவ வீட்டுக்குள்ள வந்துட்டானா அவ என்ன கேட்கறாளோ அதான் கொடுத்தாகணும், அப்படிதான் பயந்து வாழ்வீங்க. சரி, அப்படிதான் வாழ்ந்து தொலைலானா 24 வயசுல கல்யாணம் கட்டி போன பிறகு அவன் ஹஸ்பண்ட் அதே மாதிரிதான் படுத்துவான். இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஸோ இன்னைக்கு வந்து அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. எல்லாருமே பேரண்டிங்னு ஒரு நோட்டு போடுங்க. இது வரைக்கும் போடலைன்னா போட்டுருங்க, என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இந்த வாரத்துல இருந்து எழுதுங்க, எழுதி பாருங்க. எதையுமே ஈஸியா எடுக்காதீங்க. எப்படி நம்ம ஆபீஸ்ல ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்காக உட்காந்து உட்காந்து ஒர்க் பண்றோமோ, எப்படி புது புது காரியங்களை படிக்கிறோமோ, அதே மாதிரி பேரண்டிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய காரியம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொஞ்சம் பேஜஸ் அலாட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த டேட்ல அவங்க என்னென்ன காரியங்கள்லாம் நல்லது பண்ணாங்க, என்னென்னலாம் தப்பா பண்ணாங்க, எதை கரெக்ட் பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படிங்கறது அதுல வரணும். இந்த வின்னிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறத நீங்க பாப்பீங்க. அவங்க கிட்ட ஸ்டெடியா மூவ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒழுங்கா வந்துட்டு அடுத்த நாள் அடப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி கொடுத்து போச்சு அனுப்புனீங்கன்னா அது நடக்காது. ஸோ நம்ம வந்து பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியிலே நடத்த, அப்போ அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒழுங்கா அவங்கள வந்து ட்ரீட் பண்ண பழகணும்னு சொன்னா எந்த ஹேபிட்டையும் நம்மளால முறிக்க முடியும். When would you not recommend the use of rewards? Rewards அப்படிங்கிறது இது நாட் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னால ரிவார்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய காரியங்களை செய்ய வைக்கலாம். ஆனால் அது வந்து லஞ்சமாக இருக்கக்கூடாது. வேலை செஞ்சா நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு இல்லை. அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யணும். எக்ஸ்ட்ராவா வேலை செய்தாங்கன்னா காசு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க எங்க வந்து இந்த ரிவார்டு வந்து நம்ம தப்பா பயன்படுத்தக்கூடாது. When would you not recommend the use of rewards? நிறைய சமயம் தப்பு தப்பா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்னுடைய லைஃபை ரொம்ப ரீகலெக்ட் பண்ண பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மிட்டாய் கொடுத்தா பிள்ளை வந்து நம்ம சொன்னபடி கேட்கும். இப்போ ரோட்ல கடைக்கு கூட்டிட்டு போறோம், கடையில அங்கேயும் இங்கேயும் ஓடும். நம்ம வான்னு கூப்பிட்டா கூட அது திரும்பியும் பார்க்காது, வரவும் செய்யாது. உடனே நம்ம என்ன செய்வோம், ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து இங்க பார், நீங்க வந்தேன்னா இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஓடி வந்துடும். இது இது வந்து ரிவார்டு கிடையாது, இது வந்து லஞ்சம். புரியா? புரியுதா? அது மாதிரி வீட்டுல சின்ன சின்ன காரியங்களை இதை இப்படி செய்தேன்னா நான் இப்படி தருவேன் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து பழக்காதீங்க. இந்த வேலையை நீ செய்து கொடுத்தா நான் காசு தரேன்னு சொன்னா அது லஞ்சம். காசோ மிட்டாயோ இதெல்லாம் வந்து லஞ்சத்துல போகும். அப்படி இல்லை, அவங்களுக்குரிய வேலை அவங்க தான் செய்யணும். நம்ம அலாட் பண்ணியிருக்கிற வேலையை செய்தா கிடையாது. அதுக்கு இல்லாம எக்ஸ்ட்ராவா அவங்க ஏதாவது செய்யும் போது அது நம்ம வேற மாதிரி அதை வந்து கொடுக்கலாம். ரொம்ப அப்நார்மலா ஒரு நல்ல காரியம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கலாம். அந்த ரிவார்டு கேஷாவும் கொடுக்கலாம். அந்த கேஷை எப்படி அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். தவறான முறையில நிறைய இதையும் நீங்க நோட் பண்ணுங்க. எப்போல்லாம் நம்ம தப்பு பண்றோம், எப்போல்லாம் நான் லஞ்சம் கொடுத்துருக்கேன், நீ அழுகை நிறுத்தினா நான் சாக்லேட் கொடுக்கணும் அது லஞ்சம், நீ சாப்பிட்டேன்னா நான் வந்து ஒரு கேக் கொடுப்பேன் அப்படின்னா அது லஞ்சம். இதெல்லாம் வந்து அவங்கள வந்து நம்ம காரியத்தை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற என்ன சொல்றது, லஞ்சம் தான், கூலி. ஆனால் அநீதியான கூலி, அது நம்ம செய்யக்கூடாது. ஐ ஹாவ் அ ஹாரிபிள் டைம் கெட்டிங் மை 10-year-old டாட்டர் ரெடி டு கேட்ச் த ஸ்கூல் பஸ். இப்போ 4 மாசம் நமக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லை, ஆனால் அதுக்கு வந்து இதுதானே பெரிய விஷயம். பஸ் அவங்க பிடிக்கிறதுக்காக அம்மாமாரு 6 மணியிலிருந்து கூப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எலும்பு 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 எலும்பு. அப்புறம் நம்ம அதுக்குள்ள அங்கே ஏதோ ஒரு தாளிச்சு விட்டுட்டு வந்தோம்னா இது அப்படியே உட்காந்துட்டே இருக்கும். அப்புறம் எலும்பு எலும்பு, பல் விளக்கப்போ பல் விளக்கப்போ. ஒரு சில நேரம் இழுத்து கொண்டு பல் விளக்க உட்கார வைக்கணும். அது பிறகு பாத்ரூம்குள்ள தள்ளணும்,
இப்படியே அந்த பிளே வந்து 7:30 மணிக்கு ஆட்டோவோ பஸ்ஸோ வருதுன்னா அது அனுப்புற வரைக்கும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாஸ்டட் ஆயிருவோம், உடம்புல ஒரு பலனுமே இருக்காது. இதுக்கு என்ன பண்ணலாம், இப்படியே வாழ்நாளெல்லாம் ஓடணும்னா நம்ம சீக்கிரம் சிக்காயிரும், எல்லா நோயும் நமக்கு வந்துடும். ஸோ இங்க அவங்கள வந்து அவங்க வேலையை செய்து 9 வயசு, எத்தனை வயசு பிள்ளை, 10 இயர் ஓல்டு, ஒரு 10 இயர் ஓல்டை வந்து எல்லா காரியத்தையும் செய்து பஸ்ல ஏற்றி விடுறது ஒரு தாயினுடைய கடமை, தகப்பனுடைய கடமை. நீங்க நினைக்கிறது முட்டாள்தனம், தாயா இருந்தாலும் அந்த பக்கம் தகப்பனும் கத்திக்கிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் தாயும் கத்திக்கிட்டு இருப்பாரு. வீடே அலங்கோலமா ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு காட்சி எடுக்கும். வீடு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னோம், நம்ம வீடு வந்து ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும். அப்பதான் நம்ம முதலே சொல்லி கொடுத்துருக்கோம், குட்டி பரலோகமாக மாறுவதற்கு அங்க அதையும் செய்யல, எதையும் செய்யல, எங்க பாத்ரூம் நினைக்கிற, ஐயோ சாப்பாடு எடுத்தியா, செருப்பு போட்டியா, பேட்ஜ் எடுத்தியா, இப்படி பின்னால இருந்து கத்துறது வந்து தவறு. இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து யோசிங்க, உட்கார்ந்து யோசித்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுங்க, ஒரு நோட்ல அந்த பிள்ளையுடைய பேஜ்ல எழுதுங்க, இதை நான் நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும். இன்னும் ஒரு சில மாசங்கள் கழிச்சுனாலும் எப்படி மறுபடியும் நம்ம நார்மல் வரும்போது இதுதான் காரியம். அவ காரியத்தை அவ செய்யறதுக்கு அவளோட தனியா உட்காந்து பேசணும், உட்காந்து பேசுங்க. டெய்லியா நீ காலையில பஸ்ஸுக்கு போறதுக்கு கஷ்டப்படுறியம்மா, என்ன செய்யலாம் அப்படின்னு அவகிட்ட நீங்க பேச்சு கொடுங்க. கோபத்துல கத்தாம ஒன்லி திங், நம்ம கோபமாகி செய்யற எல்லா காரியத்தையும் இப்ப நார்மலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பாதி ப்ராப்ளம் சால்வ். முதல்ல சொன்னேன், அன்பு மொழிகள் பேச ஆரம்பிச்சீங்கன்னா 50% முடிஞ்சிருச்சு. அடுத்த 50%ல கோபப்படாம நம்ம காரியங்களை சாதாரணமா பேசினா அந்த 50%ல 50% முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னொரு 25% தான் இருக்கு. அவளோட உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு நீ வந்து 6 மணிக்கு எழும்ப போற, அலாரம் வச்சுக்கோ. 6:10 நீ பல் விளக்கிருக்கணும், 6:20 பாத்ரூம் குள்ள போயிருக்கணும், 6:40 அவ சொல்லணும், நீங்களா சொல்லாதீங்க. எப்படி எப்படி செய்தா வீட்டை விட்டு எத்தனை மணிக்கு போவ, எழுதி அவளையே எழுத வச்சு அவளுடைய செல்ஃப்ல ஒட்ட வச்சிருங்க. அடுத்த நாள் சொல்லிருங்க, அம்மா தலையிடவே மாட்டேன், நான் என்னன்னு ஒரு ரூம்ல நான் வந்து பார்க்க போறதும் கிடையாது, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா போயிடுங்க. ஒரு நாள் ஒருவேளை ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருப்பான், அப்பா கொண்டு விடுங்க, அப்பா கொண்டு விடுங்கன்னு அந்த அப்பா தூக்கிட்டு ஓடக்கூடாது. பொம்பளை பிள்ளைய அப்படியே தலையில தூக்கி வச்சுக்குவீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு நாளைக்கு சோத்தை மறந்துட்டு போனா பின்னாலே சோத்தை கொண்டுகிட்டு ஓடாதீங்க, ஹெச்எம் ரூம்ல போய் என் பிள்ளை கிளாஸ்ல சோத்தை கொடுத்துருங்க. இதெல்லாம் நம்ம வந்து செய்யற தவறான காரியங்கள். ஒரு நாளைக்கு சாப்பிடாம போகட்டுமே, அப்ப அடுத்த நாள் கூட கொஞ்சம் சீக்கிரமா எழும்பி தான் காரியத்தை எடுத்து வைப்பான். நம்ம வந்து நிறைய காரியத்துல பிள்ளைகளை ஸ்பாயில் பண்றோம். ஸோ 2 நாள் 3 நாள் ஓகே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேளுங்க. ஒரு நாள் இன்னைக்கு முடியல, என்ன ஹெல்ப் அம்மா செய்யணும், எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா நீ போனால முடியும் அப்படின்னு சொல்லி நான் அதை பண்றேன், அவ்வளவுதான். தள்ளி நில்லுங்க, 10 வயசு ஆயிடுச்சு, 10 வயசு ஆன பிறகு இன்னும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிறகு எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குதுன்னு நீங்க டாக்டர்கிட்ட அலையணும்னு அவசியம் இல்லையே, நம்மளா இழுத்து போட்டுக்கணும்னு அவசியம். பிள்ளைங்க அவங்கவுங்களா அவங்கவுங்க வேலையை செய்ய பழக்குவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பறவைகள் எப்படி பழக்குது பாருங்க, கரெக்டா அந்தந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே பறக்க வச்சுட்டு அது பாட்டு போயிடுது, பின்னாலேவா தூக்கிட்டு நிக்குது. இல்ல, நம்ம தயவு செய்து இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. எப்படிலாம் ஸ்பாயில் பண்றோம்னு சொல்லி அடுத்த இடம் வரும்போது கொஞ்சம் எழுதிட்டு வாங்க, சரியா? அடுத்த கேள்வி, என்னுடைய 6 வயது பையன் லவ்ஸ் டு யூஸ் சில்லி நேம்ஸ், இது ஒரு வகையான தாவு. வெனவர் ஹி ஸ்பீக்ஸ் டு மை ஹஸ்பண்ட் அண்ட் மீ, அவன் என்ன யூஸ் பண்றானா, ஹாட் டாக், டம்மி, மோஸ், இந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறது. இது வந்து ஒரு சில நேரங்களில் அறியாம செய்யறது, ஆனால் 6 வயசு பையன் அறியாம செய்வான்னு நான் சொல்ல முடியாது. அப்படின்னா நீ அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல பிறகும் அவன் நம்ம சொல்லி இரிட்டேட் பண்றான்னா, இங்கதான் நான் போன தடவை சொல்லி கொடுத்தேன், விளையாட்டுத்தனத்துக்கும் அவன் நம்ம கிட்ட வம்பு பண்றான், நம்மளுடைய அத்தாரிட்டியை வந்து அவன் டெஸ்ட் பண்றான் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க தெரியணும். இப்ப அவன் நம்மளை எரிச்சல் மூட்டணும் அப்படிங்கிறதுக்காக மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துறான்னா, இங்க தாயும் தகப்பனும் ஸ்ட்ராங்கா நின்று எதிர்த்து அவனோட கூட போராடி அவனை வந்து மடங்கடிக்க வேண்டும், மடங்கடிக்கணும். இனி இந்த வார்த்தை சொன்னா இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு உண்டு, இன்னொரு தடவை நீ அம்மாவை இப்படி கூப்பிட்டேன்னா நான் 4 அடி அடிப்பேன், அடிச்சா கூட தப்பு கிடையாது. கோபத்துல கண்ணுமணி தெரியாம அடிக்காதீங்க, முழங்காலுக்கு கீழே நல்லா வலிக்கிற மாதிரி 4 அடி கொடுங்க, தப்பு கிடையாது. அடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த தடவை திரும்பவும் அவன் கட்டாயம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், நிச்சயமா டெஸ்ட் பண்ணுவான். பிள்ளைகள் அப்படிலாம் லேசப்பட்டவங்களாம் இல்லை, சொன்னாங்களே இவங்க செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை அதை செய்து தான் பார்ப்போம். அப்போ கட்டாயமா
அடிக்கணும். அப்ப நீங்க அடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்க திருத்தவே முடியாது. ஸோ எங்க அடி கொடுக்கணுமோ அங்க அடி கொடுங்க, எங்க வந்து வேற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அங்க வேற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுங்க, டைம் அவுட் கொடுக்கலாம், பிரிவிலேஜை கட் பண்ணலாம். தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். நீங்க உங்க பிள்ளைக்கு எப்படி பண்ண முடியுங்கிறத நீங்க வந்து டிஃபைன் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவன் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றதை அவன் விடணும், மரியாதையா பேச பழகணும். பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அதை இப்பவுமே ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப அழகா இருக்குன்னு நீங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது, மற்றவங்களையும் அவன் மதிக்க மாட்டான். அடுத்த குறி, 6-year-old is extremely negative, disagreeable. இதனால வீடே வந்து பயங்கரமா ஆயிடுது. அடுத்த க்வெஸ்சனுக்கு போனீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இருக்கும். 8th கேள்வி, க்வெஸ்சன் நம்பர் 8, ரெண்டும் சேம் தான். இது வந்து போன தடவை ஒரு இங்கே இருக்கிற அம்மா ஒருத்தங்க கேட்டாங்க, ஒரு லேடி கேட்டாங்க. எனக்கு அது என் காதுக்குள்ளே ரிங் பண்ணிகிட்டே இருந்தது. நான் வீட்டில் வந்து சாயங்காலம் தான் ஒர்க் பண்ணுறேன், ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் வீட்லேயும், மற்றபடி மற்ற நேரத்தில் நிறையா வேலை இருக்குது. ஆனால் அவன் வந்து சொன்னோடி கேட்கறது இல்லை, சாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போனால் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப மிசரபிளாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி. அவங்க அந்த அவங்களுடைய வேர்டு, அந்த சவுண்டே எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ தூரம் இன்னைக்கு மதர்ஸ் வந்து பிள்ளைங்க கீழ்ப்படியாமனால எவ்வளவு அப்செட் ஆயிருக்கிறாங்க. அது ரொம்ப உண்மையான காரியம், கீழ்ப்படியவே மாட்டாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும். முந்தையாவது அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வருவோம், ஒரு பெரிய பிரேக் நடுவில் இருக்கும். சாயங்காலம் 5-6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தான். இப்போ அப்படி இல்லை, 4 மணி வரை வீட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல டைமாக பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஐயோ என்னைக்கு இவன் சரியாகும், என்னைக்கு ஆஃபீஸ் போவோம், என்னைக்கு இவன் ஸ்கூலுக்கு போவான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் எது எல்லாத்தையுமே பாசிட்டிவ் அப்ரோச் கொடுத்தீங்கன்னா நிறைய பேடை நமக்கு குறையும். பாசிட்டிவாக யோசித்து பார்த்து எப்படிலாம் அவனை நம்ம வந்து இந்த சமயத்தில் டியூன் பண்ணலாம். இந்த சமயத்தில் டியூன் பண்ணுறது தான் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய காரியம். டியூன் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் அவனுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு மாசத்துலேயோ 2 மாசத்துலேயோ நடக்கிற காரியமே இல்லை, பல வருடங்கள் கூட ஆகலாம். ஒரு ஒரு ஆட்டிடியூட மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் கன்சிஸ்டண்டா இருக்கணும், நம்ம என்னாலும் ஒன்று போல இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நம்ம மாறிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு சேஞ்சும் நடக்காது. இப்போ அன்னைக்கு அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அதே கேள்வியிலிருந்து தான் இந்த கேள்விக்கு வரேன். டாய்ஸை எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். 9 மணிக்கு படுக்க போகும்போது உன்னுடைய ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு போடான்னா எடுத்து வைக்கிறதே கிடையாது அப்படின்னாங்க. எல்லாத்துக்குமே அதான் சொன்னேன், உங்க ஃபேமிலி ஃபோரம் எப்படி இருக்குன்னு நீங்க கடைசியில எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அதை வச்சுதான் இதெல்லாம் நீங்க சரி பண்ண முடியும். அப்படி அந்த ஃபேமிலி ஃபோரம்ல உள்ள ரூல்ஸையும் அவங்க ஒபே பண்றது இல்லை. நீ 9 மணிக்கு எடுத்து வைக்கலைன்னா நாளைக்கு முழுவதும் நீ டிவி போடக்கூடாது. இப்ப வீட்டுல இருப்பான், அடிக்கடி டிவி தான் போடுவான், டிவி போடக்கூடாது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். வெளிநாடுல பிள்ளைகளே அதுக்கு வந்து ரொம்ப அழகா கோஆப்ரேட் பண்றாங்க. போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா போடவே மாட்டேங்கிறாங்க. அந்த கீழ்ப்படுதல் நம்ம பிள்ளைகளுக்கு வருமானு தெரியல, நம்ம இல்லாத நேரம் திருட்டுத்தனமா போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி ப்ரிவிலேஜை கட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அடமெண்டா இருக்கிறாங்க. ஒரு சில நேரம் வந்து சாப்பிட அடம்பிடிப்பாங்க, அது ஒரு அடம். போன க்வெஸ்சன்ல வந்த மாதிரி வீட்டையே மிசரபிள் ஆக்குவாங்க. சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வைனா எடுத்து வைக்க மாட்டாங்க, டேபிள் வந்து உட்காருனா உட்கார மாட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம், அதுக்கு பிறகு கட்டாயமா அடி கொடுக்க வேண்டியது அவசியம். எப்படியாவது 10 வயசுக்குள்ள 10 வயசுக்குள்ள அடிக்கக்கூடாது. 10 வயசுக்குள்ள அவனை வந்து சரியான வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தெரியணும். ஒரு பார்வை, ஒரு வார்த்தை அவனை வந்து சரியான வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் மேக்சிமம் அன்பை காட்டுங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி அடுத்த சைடில் அன்பு இருக்கணும். போன தடவை நான் சொன்னேன், தண்டிச்சு முடித்தா பிறகு அடித்து அள வச்சுதான் அவனை கீழ்ப்படி வைக்க வேண்டியிருக்கும். ஒரு சில சமயங்களில் டூ இட், இறக்க மாட்டாதீங்க, பண்ணிருங்க. பண்ணி முடிச்ச உடனே நம்ம உள்ளமே கொதிக்கும், ஐயோ நான் பெத்தவளே இப்படி பிள்ளைய அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆவி சேர்த்து கட்டி பிடிச்சி அவனுக்கு அவனை ஹக் பண்ணி அவனை வந்து அம்மாவனை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் நீ இந்த வயசுல நீ ஒழுங்குக்கு வரணும்லப்பா, அதனால தான் நீ செய்த செயலை தான் நான் வெறுக்கிறேன், நீ அடம் பிடிச்சில, நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னேல அதை தான் நான் வெறுக்கிறேன், ஆனால் உன்னே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவனோட கூட நம்ம ஒப்புரவாகி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். எல்லாருக்கும் விதவிதமான டென்ஷன்கள், இந்த டென்ஷன்கள்லாம் மாறணும்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிரேக் கொடுக்கும். பிள்ளை சொன்னோடி கேட்கல, பிள்ளை சொன்னோடி கேட்கல, பிள்ளை சொன்னோடி கேட்கல, இதே மறுபடியும் மறுபடியும் போட்டு அரைச்சிட்டு இருக்காது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், ரெண்டு ஆம்பளை பையனா குஸ்தி போட்டுக்கிட்டே இருக்கான், விழுந்துருவானோ மடை உடைச்சிருவானோ, வீண் பயங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவருடைய கருத்துல பிள்ளைகளை கொடுங்க. தேவனுடைய பாதுகாப்பு, பரத்துல இருந்து பாதுகாக்கலன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. மண்டையை உடைச்சா என்ன,
நாடியில கிழிச்சா என்ன போய் தையல் போட்டுக்கலாம். அது எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. லைஃபை என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கை இந்த வயசுலதான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு பிளசன்ட் டேயாக இருக்கணும். நம்ம வீடு வந்து ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும். அனாவசியமான காரியங்களை கொடுத்துக்கி தலையில போட்டுக்காதீங்க. முழு நேரமும் காலையிலேருந்து கத்தி 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 வீணா எல்லா வியாதிகளையும் வாங்கிக்காதீங்க. 50 வயசுக்கு பிறகு பிற எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் வரிசையா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு சுகர் பார்க்கணும், ஒரு நாளைக்கு ப்ரெஷரை பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஹார்ட் டாக்டர் பார்க்கணும், இப்படி போயிட்டே தான் இருப்போம். ஸோ கூலா வாழப்படும். கோபத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டியது மிக மிக அவசியம். எல்லாரையும் வச்சு நான் சொல்றேன், கீழே வந்துட்டோம், எல்லாம் முடிச்சுட்டேன். 9வது 10 நீங்க 9வது கொஸ்டின் சேர்த்து சொல்லிட்டேன். எப்படி லேடிஸ் இந்த நாட்கள்ல நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள 1 மணி நேரம் உட்காருறீங்க, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக 1 மணி நேரம் பிளான் பண்ணிட்டு வரேன். சரி, முடிக்க போறோம். எல்லா காரியங்களுக்கும் சும்மா நான் ஆத்தென்டிக்கா பதில் சொல்லிட்டேன். அப்படி அப்படியே நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி வருஷக்கணக்கா நீங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணிதான் உங்க பிள்ளைகள கொண்டு வர முடியும். ஆனா இன்னைக்குல இருந்து நம்ம செய்யற தவறுகளை நோட் பண்ணி நோட் பண்ணி கொண்டு வரணும். How to get along with a non-cooperative spouse. இவங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு படம் வந்துருச்சு. கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் வேற என்னத்தையாவது ஒன்று சொல்லி பிள்ளைகளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இதையெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. அதன் மத்தியில நம்ம எப்படி வாழணும். ஸோ இன்னைக்கு போன வாரம் அந்த அம்மா பேசினதுலேருந்து எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டே இருந்தாரு. நிறைய பேர் டென்ஷன்ல இருக்கீங்க. நிறைய பேர் என்ன செய்ய போறேன், இப்படி இருக்கேன், வீடு ஒருத்தரும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும்தானே கத்திக்கிட்டே இருக்கேன், மற்றவங்கலாம் அமைதியா இருக்காங்க, என் வீட்டுக்காரோ ஒண்ணுமே நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸுக்கு இன்னைக்கு நிறைய வேதனைகள். சொன்னபடி கேட்காத பிள்ளைகளால வேதனை, கோஆப்ரேட் பண்ணாத புருஷனால வேதனை, கோஆப்ரேட் பண்ணாத இல்லாசால வேதனை. ஸோ ஆயிரம் ஆயிரம் வேதனைகளை நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ டிசிப்ளின்ல முன்னால போகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ இன்னைக்கு இன்னர் ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஓகே இன்னர் ஹீலிங்காக ஜோமனை போறோம். எசப்பா என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் பிள்ளைய ஆசீர்வதியும் அப்படின்னு மட்டும் செய்யாம நான் என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தை இந்த நாள்ல ஹீல் பண்ணணும். நான் முதலே சொல்லிட்டேன், எல்லார் வீடுகள்லயும் பாடுகள் உண்டுமா? எல்லார் வீடுகளையும் பாடுவோம். இன்னைக்கு சாயங்காலம் கனெக்ட் ஆகிருக்கிற நிறைய பேருடைய உள்ளத்துல போராட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. ஒரு கலக்கம், ஒரு திகில். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கையில நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். இந்த பதஷ்டத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும் ஆண்டவரே, இந்த பாடுகளிலிருந்து என்னை விடுதலை செய்யும், என் குடும்பத்தை நான் தான் தூக்கி தலையில நிறுத்தல, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்துல கொடுக்க போறோம். யோவான் 16:33 இப்படி வாசிக்கிறோம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த மாலை வேளையில தேவன் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் திடப்படுத்த விரும்புகிறார். நான் என்ன செய்ய போறேன், என் குடும்பம் என்ன செய்ய போகுது, வேலை போயிடுச்சு, என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, இவ்வளவு பண கஷ்டம், அல்லது என் பிள்ளை என்னை இப்படி ஓத்திரப்படுத்துது, என் வீட்டுல எனக்கு ஒழுங்கா சாப்பிட கூட நேரம் இல்லை, நான் நிம்மதியா என்னால தூங்க முடியல. அநேக கலக்கங்களுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிற அநேகர் இங்க இருக்கிறீங்க. கத்தர் இந்த மாலை வேளையில நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். இந்த மாலை வேளையில தேவன் நம்மோடு கூட திட்டவட்டமாக பேச விரும்புகிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு தேவன் இந்த மாலையில நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அருமையான சகோதரி தாய்மாரே, தகப்பன்மாரே, அருமையான நீங்க எல்லாருமே எனக்கு பிள்ளைகள் வயசுலதான் இருக்கீங்க. அருமையான பிள்ளைகளை உங்களை திடப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு மாலையில அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கோம். நம்ம ஒரு மாத்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் பாதத்துல எல்லாவற்றையும் வைத்து விட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பாரங்களை எல்லாம் இந்த மாலை வேளையில வச்சிடலாமா? வந்தது என்னமோ பேரண்டிங் கேட்கதான். ஆனா ஆண்டவர் நம்மளை முதலாவது திடப்படுத்த விரும்புகிறார். நீ திடப்பட்டு போ, உன் இருதயம் இன்னைக்கு சமாதானமாகி போகட்டும். ஆண்டவர் அருமையா சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரவம் மாறவே மாறாது. உபத்திரவத்தை பார்க்காதீங்க. உபத்திரவத்துக்கு மேல இருக்கிற ஆண்டவருடைய கண்களை ஏறிட்டு பாருங்க. பரத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் மட்டும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்ற அந்த தேவனை நோக்கி பாருங்க. உங்கள் இருதயத்துல உள்ள கலக்கத்தை எல்லாம் எடுத்துட்டு இந்த மாலை வேளையில சமாதானத்தினால நிரப்ப போகிறார். திடப்படுங்க.
புலம்ப கூடாது, எரிச்சல் படக்கூடாது, கோபப்படக்கூடாது. செல்ஃப் பிட்டிக்குள்ள எனக்கு ஏன், எனக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, ஆண்டவரே என்னை எதற்காக படைச்சிங்க, என்னை எதுக்கு இந்த உலகத்துல சிருஷ்டித்தீங்க, என்னை குறித்து உங்களுக்கு என்ன நோக்கம், என்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருப்பீங்களே, இந்த மாலை வேளையில என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், நான் நானாகவே வந்திருக்கிறேன், நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, நான் நிறைய குறைவுள்ளவதான், ஆனால் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பட்டு உங்களை இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சமாதானத்தை இந்த நாளிலே கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளையை வளர்க்க கற்றுக் கொடுங்க கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஓடி வந்திருக்கிறாங்களே, இவங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன தேவன், இவர்களுடைய கலக்கத்தை எல்லாம் இந்த மாலை வேளையில எடுத்து போடுவீராக ராஜா. எதன் நிமித்தமாக கலக்கமாக இருந்தாலும் சரி, வியாதியோ அல்லது பிள்ளைகளாலோ அல்லது ஹஸ்பண்டாலேயோ குடும்பத்தாராலேயோ மனைவியாலேயோ மனைவி வீட்டாலோ யாராக இருந்தாலும் சரி, எல்லா கலக்கத்தையும் எடுத்துவிட்டு தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்பி அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நிரப்பி அனுப்பும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிற அருமையான இரட்சகரே, வலது கையை பிடித்து இந்த நாளிலே நீர் தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது போனை ஆஃப் பண்ணும்பொழுது அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வரட்டும் சுவாமி, ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுப்பீராக. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய உண்மையோடு கூட, ஒரு பெரிய பலத்தோடு கூட அவர்கள் கடந்து செல்லட்டும். வீட்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது பயத்தின் ஆவியே அல்ல, உற்சாகத்தின் ஆவியையும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வல்ல கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.